ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எப்படி டேரெக்டாக தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜஸில் எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டா இதிலெல்லாம் வர உங்களுக்கு மெசேஜஸ்லாம் எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷில் தான் சேட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாவது வந்து இங்கிலீஷில் ஏதாவது மெசேஜஸ் வந்திருந்தால் அதை எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 dots வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து காப்பி ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணால் மெசேஜ் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிறது, இங்கிலீஷ் டு தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இதுவே நீங்கள் தமிழ்லேருந்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண மெசேஜ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுற பாக்ஸில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கீழே ஒரு பாக்ஸ் வரும். இதில் வந்து ட்ரான்ஸ்லேட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண மெசேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இப்போ வந்து இங்கிலீஷ் டு தமிழ் இருக்கனால இங்கிலீஷில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு. இதுவே நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனால நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது வெப்சைட்ஸ்க்குள்ளே போகலாம். இல்லைனா ஸ்டோரிஸ் ஏதாவது படிக்கும்போது உங்களுக்கு அதுக்கான மீனிங் வந்து தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சேம் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரியே நீங்கள் காப்பி பண்ணாலே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டுக்கான மீனிங் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி கூட நீங்கள் ப்ரௌசரில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்கள் மொபைலில் இதே மாதிரியே நீங்களும் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்ரான்ஸ்லேட் ஆப்பும் ஜிபோர்டு இந்த ரெண்டு ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் மட்டும் மாற்றினா போதும், ஈஸியாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி வந்து செட்டிங்ஸ் மாற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இந்த ரெண்டு ஆப்பும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஜிபோர்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே வந்து ஆட் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கீபோர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மல்டி டைப் டைப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீபோர்டு வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் வேறு ஏதாவது கீபோர்டு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா சேம் கீழே வந்து ஆட் கீபோர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கீபோர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீபோர்டுக்கு வந்து நீங்கள் தீம்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா மை தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீபோர்ட்ஸ் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து நீங்கள் கீபோர்டுக்கு வந்து ஆட் பண்ணி நீங்கள் தீம்ஸ் வந்து மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா மேலே வந்து லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் டு தமிழில் இருக்க லாங்குவேஜ் வந்து நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ்க்கு மாற்றணும் அப்படின்னா சென்டரில் இருக்க அந்த டபுள் ஏரோ வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டு இங்கிலீஷ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். அதுக்கப்புறமா எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து சில செட்டிங்ஸ் வந்து மாற்றணும் எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதில் வந்து வாய்ஸ் ரெகனேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். செட்டிங்ஸ் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு டேப் டு ட்ரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க எனேபிள் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இல்லைனா சோஷியல் மீடியாவில் இதுலையாவது நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் வேணுங்கிற லாங்குவேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த ஆப் வந்து ஆஃப்லைனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி வந்து தமிழ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கீழே தெலுங்கு அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மட்டும் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஆஃப்லைனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆஃப்லைனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்லேட் பண்ணதை வந்து நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே வந்து 3 dots இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.